பெருமதிப்பிற்குரிய பிரம்மா அவர்களுக்கு கௌசல்யா எழுதுகிறேன். எதிர்க்கவே இருக்கிறப்ப எதுக்கு இப்படி ஒரு கடிதம்னு நீங்க நினைக்கலாம். இது கடிதம் இல்லை, என் கவனக்குறைவுக்கு நான் போடுற கருணை மனம். இந்த வீட்டுக்கு நீங்க மருமகனா வரப்போறீங்கிற எண்ணத்துலதான் என் இறந்த கால வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு சொன்னேன். அது உங்க இதயத்துல இப்படி ஒரு சலனத்தை ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியாம போச்சு. என்ன மன்னிச்சிருங்க உஷா, உங்களை விரும்பலன்னு நான் சொன்னப்ப என் மனசு ஊனப்படக்கூடாதுங்கிறதுக்காக உங்க உணர்ச்சிகளை எல்லாம் மறைச்சு நீங்க போட்ட ஒவ்வொரு சபாஷியும் இப்ப நினைச்சு பாக்கிறேன். ஆசையை அடக்கிறது தப்புன்னு சொன்ன பிரம்மாவா நீங்க? இல்ல, ஆசையை அடக்குன்னு சொன்ன புத்தரா இப்ப எனக்கு தெரியுறீங்க. எங்க அம்மா பண்ண தப்புக்கு நான் முதலே மன்னிப்பு கேட்டுட்டேன். அது நீ இன்னும் மறக்கல போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அப்ப வாங்க சாப்பிட்டு போலாம். இல்ல, ஒரு குடும்ப தலைவியோட போராட்ட கருத்து. என்னுடைய உணர்ச்சி புண்படக்கூடாதுன்னு நினைச்ச நீங்க என் பொண்ணோட எதிர்காலமும் பாதிக்க கூடாதுன்னு நினைப்பீங்க. ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீட்டுல கிடைக்கிற பெருமை அவ பிறந்த வீட்டை வச்சுதான் சொல்லுவாங்க. உஷாவை நாளைக்கு பெண் பார்க்க வராங்க. ரொம்ப பாராட்டுறாங்க. கல்யாணம் ஆகும் இங்க பொண்ணுக்கு அப்பா வீட்டோட இல்லைங்கிறத விட யாரோ இருக்காங்கிறது பெரிய தப்பா தெரியும். என் வாழ்க்கையை பாதிச்ச சந்தேகம் என் மகனோட வாழ்க்கையையும் பாதிச்சிருமோன்னு பயப்படு. இருந்துட்டு வந்த உங்களை இருந்துட்டு போங்கன்னு என்னன்னு சொல்ல முடியல. ஊருக்கே எழுதுறவர் நீங்க, என் உணர்வுகள் உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். எப்படிக்கு உங்கள் பாணியில் சமுதாயத்துக்கு பயந்து வாழும் கௌசல்யா. என்ன சார் இன்னுமா முடியல? படிச்ச கடிதத்துக்கு என்ன பதில் எழுத போறீங்க? வாழ்த்துக்கு வணக்கம். என் தம்பி மதுவுக்கு பெண் கேட்டு முடிஞ்சு போச்சு. பாதி கல்யாணம் நடந்து போச்சு. பாதி கல்யாணத்துக்கு இவ்வளவு பவரா? அப்ப முழு கல்யாணம் நடந்த இந்த லைட் எல்லாம் அணைச்சிரும். அணைச்சிட்டு லைட்டா அனுப்பு. ஐயா ஆசைய பாரு. உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன சொன்ன கேட்டியா? சொல்லுங்க. ஒரு கெட்ட வார்த்தை ஜோக் சொல்றேன், கேக்குறியா? ஐயா அசிங்கம், முதல்ல இங்க இருந்து போங்க. போறதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. கணவனை பிரிஞ்சிருக்கிறதுக்கு நீங்க சொல்ற காரணத்தை நான் நம்புறேன். ஆனா என் கணவரும் என் தம்பியும் அதை நம்பணும் இல்லையா? உண்மைதான். நீங்களும் நானும் ஒன்னா சேர்றதுக்கு காரணமே அந்த பிரம்மா தான். இந்த விசேஷத்துக்கு அவர் இல்லாம இருக்கிறது எனக்கும் வருத்தமா இருக்கு. எனக்கும் தான். அவர் இன்னும் போனதே எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் அவர் போக விட்டுருக்க மாட்டேன். என் கழுத்தை பிடிச்சி தள்ள அவர் அவர் காலப்படுத்தி அதை கெஞ்சி கூட்டிட்டு வந்துடுறேன். என் கழுத்துல தாலி இருக்கிறதுக்கு தான் கணவன் தேவைன்னு நினைச்சேன். இப்ப என் மக கழுத்துல தாலி இருக்கும் அவர் தேவையா இருக்கு. அவர் எப்படி அழைச்சிட்டு வந்துடுறேன். ஒருவேளை அவர் வரலனா நிச்சயதார்த்தத்தோட நின்னு போயிடும். ஆமாங்க, எங்களுக்கு காசு பணம் முக்கியம்.
கௌரவம் தான் முக்கியம். அதுல ஏதாவது சின்ன குறை ஏற்பட்டாலும் எங்களால தாங்கிக்க முடியாது. ஒரு வாரத்துக்கு முன்னால வரவனா வர, ஒரு நாளைக்கு முன்னாடி கூட வரக்கூடாது. வரலையே என்ன அர்த்தம்? உண்மையான தகப்பனா இருந்தா ஓடி வந்திருக்க வேணா. எங்க வீட்டுக்காரர் இவங்கதான் உஷாவோட அம்மா. எங்க வீட்டுக்காரரு கொஞ்சம் சைட்டை என்ன தவிர வேற எந்த பெண்ணும் ஏறெடுத்து பார்க்க மாட்டாரு. வாங்க மாப்பிள, நீங்க பிசினஸ் விஷயமா சிங்கப்பூர் போயிருக்கிறதா வித்யா சொன்னா. மாப்பிள உங்களுக்கு விஷயம் தெரியுமா? உங்க சம்சாரம் தகப்பன் பேர் தெரியாத பொண்ணுக்கு தாம்பலத்தை மாத்திக்கிட்டு எங்களை எல்லாம் தலகுனிய வச்சுட்டான். இதுல நாம தலகுனி என்னப்பா இருக்கு? இந்த கல்யாணம் நின்னு போனா நமக்கு ஒண்ணு நஷ்டம் இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இத பாருங்க, என் தம்பியோட ஆசை விட எங்க குடும்ப கௌரவம் தான் எங்களுக்கு முக்கியம். நாய் வாங்குறதா இருந்தா கூட நல்ல ஜாதியான்னு பார்த்து வாங்குறதா எங்க வழக்கம்? மாப்பிள உங்க மச்சான மனவரையில இருந்து கூட்டிட்டு வாங்க. மாப்பிள என் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேச மாட்டீங்கன்னு உங்களுக்கு என் பொண்ணை கட்டி வச்சிருக்கேன். உங்களை ஒரு மல்டி மில்லியன ஆக்கி வச்சிருக்கேன். பாவ புண்ணியம் பார்க்காதீங்க, வேற இடம் பார்க்கலாம். அப்பா நீ சும்மாடா. இத பாருங்க, நல்லா இருக்கு.
இத பாருங்க, அந்த பொண்ணுக்கு தகப்பு யாருன்னு தெரியாம இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. நடக்கும், நடந்தே தீர்ப்பு. உஷாவுக்கு அப்பா பெண்ணுக்கு தகப்பன் எங்கன்னு கேட்கலாம், யாருன்னு கேட்க கூடாது. கல்யாணமான பெண்ணுக்கு பெருமை கணவனால, கன்னி பெண்ணுக்கு பெருமை தகப்பனால். புரியுது ஆரம்பிய. ஓம் த்ருவந்தே ராஜா குருஹோ, த்ருவந்தே ராஜா பிரஹஸ்பதிஹே, த்ருவந்த இந்திரஸ்யாதிரஸ்து. புண்ணுக்கு தாய் தோப்பனார் இப்படி வாங்கோ, பாத பூஜை பண்ணணும். உஷாவோட கல்யாணம் நின்னு போயிடுமேங்கிற தவிப்புலதான் பொண்ணுக்கு அப்பா நான் தான் ஒரு பொய்ய சொன்னேன். அதனால உங்களுக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடம் ஏற்படும் தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டேன். இல்லைங்க, நீங்க மட்டும் வராம போயிருந்தீங்கன்னாதான் தப்பே நடந்திருக்கும். நான் கல்யாணம் ஆகியும் வாழா வெட்டியா இருந்த மாதிரி என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமலே வாழா வெட்டியா இருப்பா. வரம் கொடுக்க போற சாமின்னு தெரியாம எங்க வாழ கெடுக்கு வந்த பாவி நினைச்சு உங்களை வீட்டை விட்டே வேலை அனுப்புறேன். அந்த பாவத்துக்காக இந்த பாவிய மன்னிச்சிருங்க. ஆரம்பத்துல உங்களை பார்த்ததும் மிருகமா நினைச்சேன், பழகினதுக்கு அப்புறம் மனுஷனா மதிச்சேன். இப்ப என் மகளுக்கு வாழ்வு கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களை தெய்வமா கும்பிடுறேங்க, தெய்வமா கும்பிடுறேன்.